இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்தை நல்ல ஆயன் வாரம் என்று நம்முடைய திரு அவையானது அழைக்கின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற நற்செய்தி வாசகத்திலே நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லி திருடனுக்கும் நல்ல ஆயனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் நமக்கு அழகாக விளக்குகின்றார். நல்ல ஆயன் என்பவன் தன்னுடைய ஆட்டு கொட்டிலுக்கு வருகின்ற பொழுது நேர் வழியிலே வருகின்றான். காரணம், அந்த ஆட்டு கொட்டில் அவனுக்கு சொந்தமான இடம். அதேபோல நல்லாயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கின்றான். ஒவ்வொரு ஆட்டையும் தனிப்பட்ட முறையிலே அறிந்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு ஆட்டின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த ஆட்டிற்கு என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றான். அவன் பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது அந்த ஆடுகளும் அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன. மேலும் நல்ல ஆயன் என்பவன் ஆட்டு மந்தைக்காக தன்னுடைய உயிரையும் கையளிப்பவனாக இருக்கின்றான். அதனால்தான் ஆடு மேய்ப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஆடுகளை மேய்க்க காடுகளுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது ஆட்டு மந்தைக்கு முன்பாக செல்லுவார்கள். காரணம், ஏதாவது விலங்குகள் ஆடுகளை தாக்க வருவதற்கு முன்பாக அவர்கள் அதை தடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தடுக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த ஆடுகளை காப்பாற்றும் வண்ணம் தன்னுடைய உயிரை கையளித்தாவது இந்த மந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். இதுதான் நல்ல ஆயனிடம் இருக்கின்ற குண நலன்கள் என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதேபோல ஒரு திருடனிடம் இருக்கின்ற தீய எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். திருடன் ஆட்டு கொட்டிலுக்கு வருகின்ற பொழுது நேர் வழியிலே வருவது கிடையாது, மாறாக பின்புறத்தின் வழியாக வருகின்றான். ஜன்னலையும் கதவையும் உடைத்துவிட்டு அவன் வருகின்றான். காரணம், அந்த கொட்டில் அவனுக்கு சொந்தமில்லை. அதேபோல அவன் ஆடுகளை அறிந்து வைத்திருப்பதுமில்லை. அந்த ஆடுகளும் அவனுடைய குரலுக்கு செவி கொடுப்பதுமில்லை. மேலும் திருடன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது கிடையாது, மாறாக அந்த ஆடுகளை திருடுவதற்கும் அந்த ஆடுகளை கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அவன் வருகின்றான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயன் என்பவன் தன்னுடைய மந்தையை நேசிப்பவன், தன்னுடைய மந்தைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்பவன், தன்னுடைய உயிரையும் கையளிப்பவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருந்து தன்னையே முழுமையாக தன்னை பின்பற்றியவர்களுக்காக கையளித்திருக்கின்றார். எனவே நாம் நல்ல தலைவர்களை பின்பற்றுகின்ற மந்தையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். திருடர்கள், நம்மை அழிக்கின்றவர்கள், நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கின்றவர்களும் இந்த சமுதாயத்தில் ஆன்மீக தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றாமல் நல்ல தலைவர்களை, நல்ல ஆயனை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது பாதுகாக்கப்படும், பராமரிக்கப்படும், இறைவனுடைய அருளால் நிரப்பப்படும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல ஆயனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுது நாம் பாதுகாப்பாக வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம். அதற்கான வரம் வேண்டிய இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே